இருந்தா அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். எங்க தலைவன் முகம் எங்க பிராண்ட். ஹாய் ஹாய்ஸ், வெல்கம் பேக் டு விஜய் தமிழ் கேமிங். இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆஃப்டர் அப்டேட் அப்புறம் ஒன் டாப் எச்சா செஞ்சுரி தான் கைஸ் பார்க்க போகிறோம். அதாவது இந்த அப்டேட்டில் இந்த செஞ்சுரி வச்சிங்கன்னா வேறு லெவலில் ஒன் டாப் எச்சா டுவெலும் ஓகேவா கைஸ். ஸோ 100% வந்து ஒன் டாப் எச்சா வேறு லெவலும் இந்த செஞ்சுரி வச்சிங்கன்னா ஓகேவா. ஸோ உங்கள் மொபைல் வந்து 2GB இருக்கட்டும், 3GB இருக்கட்டும், 4GB இருக்கட்டும், 5GB, 6GB, 8GB ரேமாக இருக்கட்டும். ஸோ எத்தனை ஜிபி ரேம் இருந்தாலும் அந்த ஜிபி ரேமுக்கு எந்த எச்சா செஞ்சுரி எப்படி வைக்கிறது அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஓகேவா. ஒன் டாப் சார்ஜ் செஞ்சுரிட்டி இதில் பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் வந்துருந்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்ருங்க கைஸ். ஓகே, அப்போ தான் நீங்கள் அடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஒரு லைக் மட்டும் தட்டி விட்ருங்க. வாங்க வீடியோ உள்ள போயிடலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன் ஒன் டாப் பிலுது அப்படின்னு. ஆஃப்டர் அப்டேட்க்கு அப்புறம் இந்த செஞ்சுரி வச்சிங்கன்னா வேறு லெவலில் ஒன் டாப் பிலுது கைஸ் ஓகே. ஸோ வீடியோ வந்து மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மிஞ்சி மிஞ்சி போனால் 2 நிமிஷம் வீடியோ தான் ஓகே கைஸ். ஸோ வாங்க செஞ்சுரிட்டியில் போயிடலாம். ஸோ வீடியோவில் வந்துச்சு, வாங்க செஞ்சுரி போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 2GB ரேம் எச்சா செஞ்சுரிட்டி எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா, ஜென்ரல் வந்து எப்பயுமே 100 வைக்கணும். ஜென்ரல் 100 வைக்கிறதுனால மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஓகேவா. ஜென்ரல் 100 வைக்கிறதுனால மூவ்மெண்ட் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும், ஸ்க்ரீன் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ராக் அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் ஒன் டாப் வந்து விழும் ஓகேவா. 100 ஃபஸ்ட்டு ஜென்ரல் வந்து எப்பயுமே 100 வைக்கணும், எந்த டிவைஸ் இருந்தாலும் ஜென்ரல் வந்து 100 வச்சு விளையாடினாதான் உங்களுக்கு வந்து ஒன் டாப்ன்றது ஈஸியாக விழும் ஓகே. ஸோ ரெட் டாட் வந்து எவ்வளோ வைக்கணும்னா, நீங்கள் ஒரு 2GB ரேம் பிளேயராக இருந்தீங்கன்னா ஒரு 70 வச்சுக்கோங்க ரெட் டாட்டு, இல்லைனா ஒரு 65 ஓகேவா. இப்போது 3GB இருந்தீங்கன்னா ஒரு 60 வச்சுக்கோங்க. 3GB ரேம் பிளேயர்னா 60 வச்சுக்கோங்க, உங்கள் மொபைல் 3GB ரேம்னா 60 வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4GB அப்படின்னா 50 வச்சுக்கோங்க, 50 to 55 அந்த மாதிரி வச்சுக்கோங்க, 55 வச்சுக்கோங்க. இப்போ 6GB அப்படின்னா 45 வச்சுக்கோங்க, 8GBனா 40 வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ இதுதான் செஞ்சுரிட்டி வைக்கணும் ரெட் டாட்டு. ஏன் அப்படின்னா, உங்கள் மொபைல் எவ்வளோக்கு எவ்வளோ ஹேங் ஆகாமல் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ ரெட் டாட் வந்து கம்மி பண்ணிக்கலாம் ஓகேவா கைஸ். ஸோ உங்கள் மொபைல் வந்து ஹேங் ஆகும், 2GB ரேம்னா ஹேங் ஆகும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஆகும், எப்பயுமே 100 வைக்கக்கூடாது ரெட் டாட்டு. ஏன் அப்படின்னா, நீங்கள் எனிமி பக்கத்தில் வச்சிங்கன்னா கூட ரெட் டாட் காட்ட பார்த்தீங்களா, அந்த மாதிரி காட்டக்கூடாது. அப்படி காட்டுச்சுன்னா என்ன ஆகும்னா, நீங்கள் எனிமி அடிக்கும் போது பாடியில் பட்டு தான் ஹெட்ஷாட் போகும் ஓகேவா. ஸோ பாடியில் ஃபஸ்ட்டு லாக் ஆகும், அதனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கிறீங்களோ அதனால் ஹெட்ஷாட் போகும் ஓகேவா. பாடியில் லாக் ஆகாமல் ஹெட்ஷாட் போகும் ஓகேவா. எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கிறீங்களோ பாடியில் லாக் ஆகாமல் ஹெட்ஷாட் போகும். எனிமி பக்கத்தில் வச்சிங்கன்னா கூட ரெட் ஆடி காட்டும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி காட்டக்கூடாது ஓகேவா. ஸோ இவ்வளோ தான் இதுவே ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் தட்டி விட்ருங்க ஓகேவா. ஸோ 6GB 8GB 8GB ரேம் வந்து 40 வச்சுக்கோங்க, 6GB ரேம்னா 45 to 50 வச்சுக்கோங்க ஓகேவா. 4GBனா ஒரு 55 வச்சுக்கோங்க, இந்த மாதிரி தாங்க வச்சுக்கணும் ஓகேவா. ஸோ ஏன் கேட்டிங்கன்னா, உங்கள் மொபைல் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஹேங் ஆகாமல் இருக்கோ அதுக்கோசம் தான் இந்த சென்சிட்டி ஓகேவா. ஓகே கைஸ், இந்த சென்சிட்டி வச்சு விளையாட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. வேறு லெவலில் ஒன் டபுள் ஓகே. ஆஃப்டர் அப்டேட்க்கு அப்புறம் வேறு லெவலில் ஒன் டபுள்.